பிளவுஸ் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஒரு பிகினரா இருக்கிறவங்க பிளவுஸ் எடுத்துட்டீங்கன்னா பிளைன் சில்க் காட்டன் பிளவுஸ்ல தான் போடணும். நம்ம சாரியில இருக்கிற பிளவுசஸ் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டா அது ரொம்ப சென்சிட்டிவா ரொம்ப சாஃப்டா இருக்கும். நம்ம வந்து அப்கோர்ஸ் நம்ம ஸ்டாண்டர்ட் ரவுண்ட் ஸ்டாண்ட்ல போட்டு ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆயிடும். ஒண்ணு இன்னொரு விஷயம், உங்களோட கஸ்டமரே உங்களுக்கு வந்து ஒரு பிளவுஸ் கொடுத்து நீங்க அந்த ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க தாங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க அவங்களுக்கு சஜஷன்ஸ் வரணும், ஒபீனியன்ஸ் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு புடவையில வந்து ஒரு ஸ்லீவ், ஒரு கிராண்டான ஸ்லீவ் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல அதுல பார்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு கிராண்டான டிசைன்ஸ் பண்ணாலும் அது ஹைலைட்டிங்கா தெரியாது. அப்படிங்கறதுனால நம்ம வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளெயின் ஃபேப்ரிக்கா கொடுத்து அதுல வந்து நம்ம ஒர்க் பண்றதுக்கு சஜஷன், நம்ம ஒபீனியன்ஸ் கொடுக்கணும். அடுத்த விஷயம் வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல பண்ணுங்க அப்படின்ற ஒப்பீனியன்ஸும் நம்ம அவங்களுக்கு எடுத்துக்கொடுக்கணும். ஏன்னா ஒரு கஸ்டமர் வேலையில அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு அவசியமா இருந்தாலும் நம்மளுடைய ஒப்பீனியன்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு வந்து கூடுதலா நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிறது தெரியவும். அதனால அந்த மாதிரி நீ அவங்களுக்கு சஜஷன் சொல்லணும். ஸோ அந்த பிளவுசஸ் அவங்களோட சாரியோட பிளவுசஸ் கொடுக்கும் போது உங்களுக்கு இந்த ஸ்லீவ் பார்ட் வந்து கண்டிப்பான முறையில இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சாரியோட பார்டர்ஸ்ல வந்துடும். ஒண்ணு அதனால பண்ண முடியாது. இன்னொரு வந்து இது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு, அதனால பண்ண முடியாது. அதே மாதிரி இதுல வந்து செல்ஃப் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுல இல்லாத ஒர்க் அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம அதை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்க முடியாது. ஓகே, இன்னொரு ஒப்பீனியன் அவங்களுக்கு என்ன சொல்லலாம் கேட்டீங்கன்னா, இந்த பிளவுஸ ஒர்க் பண்ணீங்கன்னா இந்த புடவைக்கு மட்டும்தான் கட்ட முடியும். இப்போ பிளைன் பிளவுஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா வேற சாரிக்கு நீங்க கான்ட்ராஸ்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அதுல இருக்கிற பிளஸ். ஸோ ஒரு பிகினருக்கு இருக்கிற உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளைன் சில்க் காட்டன் பிளவுசஸ்ல நீங்க போடும்போது, இது வந்து கஸ்டமர் ஃபேஸ் பண்றதுக்கு நான் சொல்லிட்டேன், ஒரு பிகினரா இருக்கிற நீங்க போடுறதுக்கு இப்படி ஒரு பிளைன் ஃபேப்ரிக்கா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா டிரா பண்ணலாம், எரேஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெச் பண்ணி ஃபேப்ரிக்ல போட்டுக்கலாம். நம்மளோட ஸ்கொயர் ஸ்டாண்ட்ல போட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப கான்பிடண்டா போடலாம். ப்ரீவியஸ் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ஹை ப்ரிஃபரபிள். அதை வாங்கிட்டு நீங்க அதுல போட்டீங்கன்னா இப்படி இப்படி கிளாத் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணியெல்லாம் இந்த இடத்துல நெழிஞ்சு நெழிஞ்சு வரும். நீங்க போடும் போது உங்களுக்கு அது தெரியும் அந்த டிஃபரன்ஸ். அது இல்லாம கான்பிடண்டா நம்ம போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து குவாலிட்டி. என்ன குவாலிட்டியில என்ன பிரைஸ் ரேஞ்சஸ்ல பிளவுசஸ் வாங்கலாம்? ரொம்ப பிகினரு, அதுக்காக நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க, 80 ரூபாய்க்குலாம் சில்க் காட்டன், எல்லா ரேட்லயும் சில்க் காட்டன் சிக்குது, எல்லா ரேட்லயும் வாங்குங்க நம்ம சஜஸ்ட் பண்ணவே மாட்டோம். அதுக்காக 700 ரூபாய் 800 ரூபாய் அப்படியும் போக வேண்டாம். உங்களுக்கு உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸை பொறுத்து 300 to 400 சென்னை சிக்ஸ் அந்த மாதிரி கடைகள்ல இருக்கும், நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லையா, நம்ம லோக்கலா இருக்கிற, ஐ மீன் லோக்கல் மீன்ஸ் நம்ம பக்கத்துல அக்க பக்கத்துல இருக்கிற எல்லா கடைகளுமே 150-180 அந்த ரேஞ்சஸ்ல சில்க் காட்டன் பிளவுசஸ் இருக்கும், நீங்க அதை வந்து வாங்கிக்கலாம். அவ்வளவுதான் இந்த மெட்டீரியல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டிசைனை ரெடி பண்றதுக்கு முன்னாடி டிசைன் செலக்ட் பண்ணணும், எந்த ஃபேப்ரிக்ல போடணும்ன்றத செலக்ட் பண்ணணும், என்ன டிசைன் போட போறோம்ன்றத செலக்ட் பண்ணணும், அதுக்கெல்லாம் சஃபிஷியண்டா மெட்டீரியல்ஸ் தான் செலக்ட் பண்ணணும். இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பிளவுஸ் மெஷர்மெண்ட்ஸுக்கே வரும். ஓகே, ஸோ அவ்வளவுதான் இந்த ஃபேப்ரிக் பத்தின நாலேஜஸ். இப்போ நம்ம பிளவுஸ் மெஷர்மெண்ட்ஸ்க்கு போறோம், அதுக்கப்புறம் நம்ம ட்ரேசிங் பார்த்துக்கலாம். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இது ஒரு சில்க் காட்டன் ஃபேப்ரிக்ஸ். இந்த ஃபேப்ரிக்ல பொறுத்த வரைக்கும் கிரெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிரெயின்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த தறி எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். தறி நூல் வந்து எந்த மாதிரி வீவ் பண்ணிருக்காங்க அதுதான் நம்ம கிரெயின்ஸ் சொல்லுவோம். ஸ்ட்ரைட் கிரெயின்ஸ் சொல்லுவோம். ஸ்ட்ரைட் கிரெயின்ஸ்னா இந்த ஃபேப்ரிக்கை பார்க்கையில பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி நூலை எடுத்தீங்கன்னா இந்த பாருங்க, இப்ப நூல் வருது பாருங்க, இப்படி நூல் பிக்கையில பாத்தீங்கன்னா எப்படி வருதுங்களா? சோ அப்ப எப்படி தறி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்படிதான் வச்சிருக்காங்க, இப்படியே தறி போட்டிருக்காங்க. ஓகே, சோ இதுதான் உங்களோட ஸ்ட்ரைட் கிரெயின்ஸ், இப்படிதான் தறி போட்டிருக்காங்க. ஓகே, இப்படி இருக்கையில நீங்க சப்போஸ் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடாம இப்படி வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நூல் இப்படி இருக்கு, ஒர்க்க நீங்க இழுத்து இழுத்து இப்படி போட்டிருக்கீங்க, அப்போ வந்து சீக்கிரம் வந்து அந்த ஃபேப்ரிக் கிளியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குற பிளவுஸ் வந்து கஸ்டமருக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கணும், நம்மளே வியர் பண்ற லாங் லாஸ்டிங்கா இருக்கணும்னா எந்த வாக்குல போடணும்ன்றது இருக்கு. அதுக்காக தான் நான் என்ன ரொம்ப ஈஸியா நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து செல்வேஜ்னு சொல்லுவாங்க. செல்வேஜ்னா கரப்பகுதி. பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு நூல் வந்து பிரிஞ்சு வரல, இது வந்து செல்வேஜ். இந்த செல்வேஜையும் அதே மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கோட ஆப்போசிட் சைடும் அந்த செல்வேஜ் இருக்கும். இந்த பாருங்க, இதுவும் கரப்பகுதி, இதுவும் கரப்பகுதி, இதுலயும் நூல் வரல. ஸோ இந்த செல்வேஜ் செல்வேஜை மடிச்சுட்டு இப்படி பிளேஸ் பண்ணி இப்படி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் வராது. நீங்க நூலை பிரிச்சு பார்க்கணும் தேவையில்லை, இது ஸ்ட்ரைட்டா அது கிராஸா எதுவும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஜஸ்ட் வந்து கிரெயின்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அப்படின்னா செல்வேஜும் செல்வேஜும் இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு டெய்லரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்க உங்களோட கம்ஃபர்ட்டுக்கும் உங்களுக்கு வசதியும் போட்டுக்கலாம். ஆனா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டு போட்டீங்கன்னா ஒரு துணியில ரொம்ப நாள் நம்ம ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும் இல்லையா? சோ அப்படி ஆகாம இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு காரணம்.
இதெல்லாம் நீங்க நுணுக்கமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை தான் நீங்க கிளாஸஸ் படிப்பீங்க, ஒவ்வொரு தடவையும் நீங்க படிக்கல. எல்லாத்தையும் நீங்க கெயின் பண்ணிக்கிறதோட நான் கெயின் பண்ணிருக்கிற விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து நீங்க டெய்லரிங்கே பண்றீங்க, ஸ்டிச்சிங்கே நீங்க பண்றீங்கன்னா கூட இந்த ப்ராசஸ்ல நீங்க பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஸ்ட்ரைட் லைன்ஸ்ல ஸ்டிச்சஸ் வர மாதிரி பாத்துக்கோங்க, துணி அப்பதான் ரொம்ப நாளைக்கு உடையும். அடுத்தது வந்து உள்ள வைக்கிற லைனிங்கை வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணணும் கஸ்டமர் கிட்ட, நல்ல குவாலிட்டியான லைனிங்கை கொண்டு வாங்க. ஏன்னா அந்த லைனிங் கிழிஞ்சிச்சுனாலும் இந்த ஃபேப்ரிக் வந்து வீணாகும். ஓகே,